ஸோ கைஸ் நான் உங்களுக்கு இருந்து பானி சரி டெஸ்டி ஆஃப்ஸில் இருந்து ஒரு சுவாரஸ்யமான செய்தி பார்க்க போகணும் என்ன அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய முந்தைய பதவியில் பார்த்துருந்தோம் ஆன்மாக்கள் எப்படி உருவாகிறது அந்த உருவான ஆன்மாக்கள் என்ன ஆகிறது அப்படிங்கிறதெல்லாம் போன பதிவில் பார்த்துடணும் சரி இப்போ அதனுடைய எப்படி தொடர்ச்சி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் இப்படி இந்த உருவாகக்கூடிய எல்லா ஆன்மாக்களுமே பிறப்படுத்துருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு என்றைக்கி அது வந்திருக்கா அப்படி யோசிச்சு பார்த்தோம்னா உண்மையாலுமே பிற உருவாகக்கூடிய எல்லா ஆன்மாக்களுமே பிறக்கிறது கிடையாது அப்போ அதெல்லாம் என்ன ஆகுது அந்த ஒரு கேள்விக்கு பதில் பார்த்துருவோம் இன்னைக்கு ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஏன் இந்த ஆன்மூலகத்தை பற்றி பேசும்பொழுது எல்லாமே இந்த பூமி மாதிரியே எக்ஸாம்பிள்ஸ் அங்கே சொல்கிறாங்க நான் பள்ளிக்கூடம் பார்த்தேன் நான் லைப்ரரி பார்த்தேன் நான் கோவில் பார்த்தேன் எதுவும் மொசைக்கு தர போட்ட மாதிரி பார்த்தேன் ஏன் இந்த பூமியில் இருக்கிற மாதிரியே அங்கே எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க இது 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 நம்பகத்தன்மைக்கு ஏற்ற மாதிரி இல்லையே இந்த இந்த ரெண்டு கேள்வி உங்களுக்கு என்னைக்கே வந்திருக்கா இந்த ரெண்டு கேள்வியுமே என்றைக்கு உண்டான வீடியோ தக்க பதிகளாக இருக்கும் சரி முதல் கேள்வியிலிருந்து தொடங்கி வருவோம் உருவாகக்கூடிய எல்லா ஆன்மாக்களுமே பிறப்பெடுக்குதா அப்படின்ட்டு அந்த போனை பதிவு பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் இப்படி ஒரு மாதிரி அந்த ஒரு மாதிரி ஒரு ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்க சொல்லக்கூடிய ஒரு இடம் இருக்கு இல்லையா ஒரு எல்லோயிஷ் அண்ட் ஆரஞ்சு கலரில் இருக்கக்கூடிய இடம் இப்படி பல்ஜ் ஆகும்பொழுது அதிலிருந்து அந்த ஆன்மாக்கள் இப்படி வெளியே வருது அப்படின்னும் திருப்பி அது அப்படி கண்ட்ராக்ட் ஆகும்பொழுது ஒரு சில ஆன்மாக்கள் மறுபடியும் உள்ளேயே போயிடுது அது பிறப்படுறதில்ல அந்த மறுபடியும் உள்ளே போகுது இல்லையா அது ஏன் நடக்குது அப்படிங்கிறது தெரியலன்ட்டாங்க ஸோ அங்கே சரண்டர் ஆயிட்டாங்க அவங்க அது ஏன் நடக்குதுன்னு எனக்கு தெரியல அப்படின்ட்டாங்க இப்போ இந்த வெளியே வந்ததுல ஆன்மா இந்த வெளியே வந்த ஆன்மாக்கள் அந்த நர்சரி மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஒரு இடத்துக்கு வர்றதாகவும் அந்த செவிலித்தாய் எடுத்து அவங்கள பாதுகாத்து அவங்க யார் என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு சுய நினைவு கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உதவி செய்கிறாங்கங்கிறதெல்லாம் பார்த்துருந்தோம் இந்த கான்ஷியஸ்னஸ் அவங்களுக்கு கிடைச்ச உடனேயே இந்த பிறப்புனா என்ன என்ன நல்லா இருக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்ச உடனே ஆளை சாமி பிறந்துட்டேன் ஆனால் இந்த பிறப்பெடுத்தலாம் போக மாட்டேன் அப்படின்றாங்க அவங்களுக்கு வந்து அந்த ஒரு மென்டாலிட்டிக்கு போகவே மாட்டாங்களாம் இது இதுக்காக தான் ஏன் நீ பிறந்த அப்படின்னு சொன்னால் ஏன் எதுக்கு வேணாலும் பிறந்துட்டு போகிறேன் ஆனால் பிறப்பெல்லாம் எடுக்க மாட்டேன் என்ன சொன்னேன்னாலும் என்ன பிறப்பு எடுக்க மாட்டேன் அப்படின்றவாங்களா அவர்கள் ஒரு காலத்திலும் எந்த உலகத்திலும் எந்த ரூபத்திலும் பிறப்பெடுத்ததே கிடையாதான் அப்படிப்பட்ட ஆன்மாக்களும் ஆன்ம உலகத்தில் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அதே இடத்துல அவங்க ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு ஏதாவது ஒரு பொறுப்பு கொடுத்துருவாங்க அதை மட்டும் செஞ்சுட்டு அவங்க மட்டும் அந்த ஆண்மூலகத்திலே தான் இருப்பாங்க அவங்க கீழே வந்ததே கிடையாது இப்போ படித்த காலேஜ் வந்து வந்து போய் போய்ச்சிடுவாங்களா கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் வச்சுக்கோங்களேன் ஸோ இந்த மாதிரி ஆண் மக்கள் உண்டு ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து பிறப்படுக்கிறக்கெலாம் ஒத்துக்குவாங்க ஆனால் இந்த ஃபிசிக்கல் வேர்ல்டு அதாவது திடப்பொருளாக இப்போ நம்மளுடைய உடல்லாம் திடம் திடமான ஒரு உடல் இதெல்லாம் ஃபிசிக்கல் கடினமான இது இருக்குது பார்த்திங்களா அந்த டேபிள் அந்த மாதிரி அந்த மாதிரி ஃபிசிக்கல் வேர்ல்ட்ஸ் அதுக்கெல்லாம் வந்து போகிறதுக்கு ஒத்துக்க மாட்டாங்களே அங்கே போன சரியான இம்சப்பா அங்கே போய் ஏகப்பட்ட தொந்தரவுலாம் நான் அங்கெல்லாம் மாட்டேன் அப்படின்ட்டு ஸோ தேர் ஆர் மென்டல் வேர்ல்ட்ஸு அப்படின்னா என்னென்னா மென்டல்னால் பைத்தியம் கிடையாது உருவம் வந்து ஒரு திடகாத்திரமான உருவம் இருக்காது நம்ம இந்த ஹாலிவுட் படத்துலலாம் பார்க்கும்பொழுது இந்த ஏலியன்ஸ் எல்லாம் வராங்கன்னு சொன்னால் அந்த ஒளி ரூபம் கொண்டவர்களாக இருப்பாங்கலாம் பார்த்துருக்கேன் பார்த்திங்களா அது போல் இருக்கக்கூடிய உயிர்களும் அது அவர்கள் இருக்கக்கூடிய உலகங்கள்லாம் இருக்கான் அந்த பிறப்புகள் மட்டுமே எடுக்கக்கூடியவர்கள் உண்டா அவர்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த இன்டர் டிமென்ஷனல் ட்ராவல் அதாவது வேறு வேறு பரிமாணங்களுக்கு அசால்ட்டாக ஏதோ பக்கத்து ஊருக்கு போயிட்டு வர மாதிரி ஈஸியாக அவங்க வாட்டி போயிட்டு வந்துடுவாங்க அந்த திரகாத்திரமும் அந்த திறமையும் படைத்தவர்களாக அவர்கள் இருப்பார்களாம் அவர்கள் அந்த அந்த பிறப்பை மட்டுமே தான் அவங்க எடுப்பாங்க மூணாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஃபிசிக்கல் வேர்ல்டு இப்போ நம்ம பூமி இருக்குது பார்த்தீங்களா ஸோ இந்த மாதிரி ஃபிசிக்கல் வேர்ல்டு திடகாத்திரமான இருக்கக்கூடிய உருவம் உள்ள திடப்பொருட்கள் உள்ள ஒரு உலகம் ஸோ அதில் மட்டுமே பிறப்பிடுவாங்க அவங்க வந்து அந்த மென்டல் வேர்ல்டுஸுக்கு போக மாட்டாங்க ஸோ இது மூன்றாவது பிறப்பு நான்காவது பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே மிக்சடு அதாவது ரெண்டு மூணு ரெண்டும் மிக்சடு அவங்க ஃபிசிக்கல் வேர்ல்டுலேயும் பிறப்படுப்பாங்க அந்த மாதிரி மென்டல் வேர்ல்ட்ஸ்லேயும் பிறப்படுப்பாங்க இப்போ இது ரெண்டுமே பெறப்படுகிறானே இவன் பெரிய ஆட்டக்காரனார் போல இருக்குது அப்படின்னா அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது ஸோ இது ஒரு என் அப்படி எந்த அட்வான்டேஜும் கிடையாது பிகாஸ் ஸ்பிரிச்சுவல் குரோத் அப்படிங்கிறது அவங்கவுங்களுடைய திறனையும் அவங்க அவங்களுடைய அந்த ஆராய்ச்சி குணத்தை பொறுத்தது தானே தவிர எங்கே பிறக்கிறோம் அப்படிங்கிறத எல்லாமே சுத்தமாக கிடையாது இருந்தாலும் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா இந்த ரெண்டு உலகத்தை பற்றி அவங்க நிறைய தெரிஞ்சுக்குவாங்க நிறைய ப்ராக்டிக்கலாக அவங்களுடைய லைஃப்பில் பார்க்குறதுனால கொஞ்சம் அந்த ஸ்பிரிச்சுவல் க்ரோத் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும் இதுதான் பெரிய அட்வான்டேஜ் சரிங்களா ஸோ இந்த நாலு செட்டப்பில் அவர்கள் பிறக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம் ஃபைன் இப்போது அந்த ஆன்மூலகத்திலேருந்து அந்த ஆண்மக்கள் உருவாயிடுச்சு பிறப்பெடுக்கிறதுக்கு வரும்பொழுது நீ தான் பிறந்துட்டே இல்லை போடா போட் சீக்கிரம் போக பிறப்பு போன் போன சேர்த்து அடித்து அனுப்பிச்சுட்ருவாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது அதுவும் நடக்காது பொறுமையாக ஹேண்டில் பண்ணி தான் வந்து அனுப்புவாங்க அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு கேட்கும்போது டாக்டர் வந்து ஒரு லெவல் பண்ணும் அதாவது புதுசாக ஒரு வருவான் ஒன்று ரெண்டு பிறப்புகள் தான் எடுத்திருக்காங்க ஸோ ஃப்ரெஷ் மெமரிஸ் அப்படியே இருக்குது இன்னும் அந்த அந்த ஆரிஜின் டைமை அவங்கக்கிட்ட கேட்கும்பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சி முதல் பிறப்பு எடுக்கிறதுக்கு முன்னாடி எங்களுக்கு வந்து ஒரு வேறு ஒரு உலகம் இருக்கும் அந்த உலகத்திற்கெல்லாம் நாங்கள் போவோம் புது ஆன்மாக்கள் எல்லாமே அந்த ஒரு ஒரு செட்டப் மாதிரி இருக்கும் இப்போ நாங்கள் பூமிக்கு தான் வரோம் அப்படின்னு சொன்னால் அந்த பூமி மாதிரியே ஒரு செட்டப் இருக்கக்கூடிய அந்த ஒரு இடத்துக்கு போவோம் அங்கே வந்து வேறு எந்த உயிர்களும் இருக்காது எங்களுக்கு இந்த மனித உடல் போல் எந்த விதமான உடலும் இருக்காது ஆனால் அதனுடைய உணர்வுகள் எங்களுக்கு இருக்கும் நாங்கள் வந்து ஒரு ஃபார்ம்லெஸ்ஸாக இருப்போம் பட் ஸ்டில் அந்த ஹியூமன் ஃபீலிங்ஸ் அது எல்லாமே எங்களுக்கு வந்து இருக்கும் அந்த இடத்துல அப்போ நிறைய ஆன்மாக்கள் அந்த இடத்துல பார்ப்போம் சும்மா அப்படியே எல்லாம் ஊர் சுற்றி பார்த்துட்டு இருப்பாங்க அப்படியே ஜாலியாக பேசிட்டு ஒருத்தர் ஒருத்தர் கூட கம்யூனிகேட் பண்ணிக்கிறதுக்கு நாங்கள் ட்ரை பண்ணுவோம் அங்கே வந்து ஒரு கூட்டமாக நாங்கள் எப்படி வாழ்கிறது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கற்றுக்குவோம் ஸோ ப்ராப்பராக பூமியில் எப்படி நம்ம மனுஷன் ஒரு வாழ்க்கை வாழ்கிறோனா அது போலவே அங்கே மேலே வந்து ஒரு சின்ன ஒரு டெம்பரரி ஸ்பேஸ் அந்த இடத்துல அவங்க வாழ்ந்து பார்ப்பாங்க ஒரு ஒரு டெஸ்ட் மாதிரி பரிச்சுக்கு போகிறதுக்கு முன்னாடி முன்னாடி ஒரு சின்ன டெஸ்ட் வைக்கிறாங்களா அந்த மாதிரி அப்போது அது எல்லாமே நாங்கள் எல்லாம் க தெரிஞ்சுக்கிட்டு ஓ இது நல்லா இருக்கும் போல இருக்கே பயங்கர சந்தோஷமாக இருக்குமா அந்த இடம் அங்கே எந்த விதமான துக்கமும் இருக்கா தான் காடு கசாப்பு கடைக்கு போகிறக்கு முன்னாடி நிறையா கீரை கொடுப்பாங்களா அந்த மாதிரி தான் அப்போ எல்லாம் பயங்கர சந்தோஷமாலாம் இது பண்ணிவிட்டு ஓகேப்பா ஜாலியாக இருக்கும் போல இருக்குது நான் பெறப்படுக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே தான் விஷயத்து காட்டுவாங்க இது போல் இருக்காதுரா பூமி இந்தபர் பூமி எப்படி இருக்குதுன்னு பார்த்தா அப்போ தான் அவங்களுக்கு தெரியுமா இந்த பூமி அப்படிங்கிறது இன்பம் துன்பம் ரெண்டும் சேர்ந்தது தான் ஸோ அங்கே வந்து எந்த அளவுக்கு மகிழ்ச்சி இருக்குது அந்தளவுக்கு துன்பமும் இருக்குது சோகம் இருக்குது தனிமை இருக்குது இந்த கூட்டத்துக்குள்ளே இருந்தாலே அடியி போட்டுக்கிற குணம்லாம் இருக்குது அப்படிங்கிறது அவருக்கு தெரியும் பட் ஸ்டில் அவங்க அந்த அந்த மென்டாலிட்டிக்கு வந்துட்டாங்க பிறக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ இதில் கம்முன்னு பாருங்களேன் அப்படி தான் நம்ம எல்லாமே இங்கே வந்திருக்கோம் அப்போ இந்த மாதிரியும் வந்து நமக்கு பிறப்பு அப்படிங்கிறது ஏற்படும் ஸோ ஜஸ்ட் வந்துட்டோம் அப்படிங்கிறதுக்காக இப்போது கிளம்பு எல்லாம் அனுப்பிச்செல்லாம் விடுறது கிடையாது ஸோ ஒரு சின்ன ஒரு ட்ரையல் காமிச்சிட்டு தான் நம்மளை வந்து இங்கே அனுப்பிச்சுட்றாங்க இந்த மாதிரி இருக்கும்பொழுது நம்ம நிறைய நேரங்களில் இந்த பாஸ்ட்ல ப்ரிகரேஷன்லாம் பார்க்கும்பொழுது நிறைய பேர் சொல்கிறது உண்டு நாங்கள் மேலே போனால் அந்த ஸ்கூல் மாதிரி பார்த்தேன் கோயில் பார்த்தேன் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறது உண்டு இல்லைங்களா இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது நிறைய பேர் டாக்டர் என்ன சொல்கிறேன்னா இந்த ஒரு சில கேதரிங்ஸ் எல்லாம் அட்ரெஸ் பண்ணும்பொழுது அவங்க கேட்குறாங்க என்னங்க நீங்கள் இப்படியெல்லாம் இருக்கீங்க தவிர அந்த அந்த பாஸ்லி பிரிகரேஷன்லேயே அனுபவிச்சவங்களே அந்த நார்மல் கான்ஷியஸ்னஸ் வந்ததுக்கப்புறம் டாக்டர்கிட்ட கேட்பாங்க என்ன ஸ்கூல் மாதிரி இருந்தது நான் இங்கே பார்த்த கோயில் மாதிரி எல்லாம் இருந்ததுலாம் எனக்கு நம்ப முடியலையே இது என்ன இது அப்படின்னு கேட்பாங்களாம் அப்போ டாக்டர் சொல்கிறாரு சி ஆண்மூலகம் அப்படின்னு சொல்லக்கூடியது உன்னுடைய முழுக்க முழுக்க நீ என்ன நினைக்கிறியோ அந்த நினைச்ச நினைப்பா அங்கே அப்படியே உருவகமாகும் உன்னை எதை நினப்ப உனக்கு எது தெரியும் ஆன்மாக்கு எந்த விதமான ஒரு தன்மைகளும் கிடையாது ஃப்ரெஷ்ஷாக இங்கே வந்திருக்கு அப்போ அந்த ஆன்மா வந்து இந்த ஆன்மாக்குன்னு ஒரு கா ஒரு ஒரு எண்ணம் இருக்குது அந்த எண்ணங்கள் எதன் மூலமாக செயல்படுத்தப்படுது இந்த உடலும் இந்த மூளையினுடையது இந்த மூளைக்கு இன்னும் தனியாக ஒரு எண்ணம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது ஜஸ்ட் இது இது சும்மா இருந்ததுன்னு இது அப்படியே பிண்டம் இது அசையாது அப்படியே கிடக்கும் இந்த ஆன்மா உள்ளே வர்றதா வந்து ஒரு பேட்ரி மாதிரி இப்போ இந்த பேட்ரிக்கும் ஒரு அறிவு இருக்குது இந்த பிண்டத்துக்கும் ஒரு அறிவு இருக்குது இந்த ரெண்டு அறிவுக்கு தான் சண்டை இதுதான் நம்மளுடைய மனுஷ வாழ்க்கைன்னு வச்சுக்கோங்களேன் அப்போது இந்த சராசரி நீ பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த மூளையில் ஸ்டோர் ஆகும் இந்த மூளையில் ஸ்டோர் ஆனது எல்லா விஷயத்தையுமே அந்த ஃபீலிங்ஸ் அந்த இமேஜஸ் எல்லாத்தையுமே இந்த ஆன்மாவும் உள்ளே வாங்கிக்கும் அப்போ நீ இறந்துட்ட அந்த ஆன்மா வந்து மேலோலகம் போகும்பொழுது என்ன எது போகும் அப்படின்னு கேட்கும்பொழுது இங்கே என்னென்னலாம் நீ பார்த்து டேட்டா ஸ்டோர் பண்ணியோ அந்த எண்ணங்களோடவே தான் ஆன்மா மேலே போகும் அப்போ அங்கே மேலே போகும்பொழுது நீ செத்து போயிட்டேன்னு உனக்கு ஃபஸ்ட்டு வருத்தம் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது இன்னொன்று உனக்கு கம்ஃபர்டபுளான ஒரு இடம் இருந்தால் தான் நீ நிம்மதியாக இருப்பேன் சொல்லுவாங்கல்ல சொர்க்கமே ஆனாலும் சொந்த ஊர் மாதிரி வராது அப்படின்னு சொல்லிட்டு அதே தாங்க அங்கேயும் நடக்குது அப்போது உனக்கு எது கம்ஃபர்டபுளாக உனக்கு எது தெரிஞ்சது புரிஞ்சுது அறிஞ்சுது அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் உனக்கு ஞாபகப்படுத்தி கொடுத்து அதற்கு ஏற்றார் போலவே அந்த இடம் அப்படிங்கிறது இருந்தால் நீ நிம்மதியாக இருப்பேன் அங்கே நீ இன்னும் கற்றுக்கக்கூடிய விஷயங்கள் வேகமாக கற்றுக்குவே அப்படிங்கிறதுனால தான் உலகம் அவரவருக்கு பழக்கப்பட்ட மாதிரியும் அவரவருக்கு பரிச்சயப்பட்ட மாதிரியும் அந்த இடம் அந்த இடத்துல இருக்கும் இவ்வளவுதானே தவிர ஆண்மூலகத்தில் இந்த மாதிரி உருவங்கள்லாம் கிடையாது அப்படிங்கிறாங்க ஏன் அப்படின்னா என்ன தான் எல்லாருமே இந்த மேல் மேலே ஆண்மூலகத்தில் அதை பார்த்தேன் இதை பார்த்தேன் அப்படின்னு சொன்னாலும் கூட எல்லாருக்கும் ஒரே மாதிரி உருவங்கள் தெரியறதில்ல போகிறத்தர்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நான் ஒரு பெரிய தேவாலயம் பார்த்தேன் அந்த தேவாலயம் வந்து பயங்கரமான கண்ணாடி கிறிஸ்டல் அப்படி பயங்கர ஜாமெட்ரிக்கல் ஷேப் அப்படியெல்லாம் போட்டு பயங்கரமாக இருக்குது பூமியில் அப்படி ஒன்று கிடையவே கிடையாது அது வந்து அவருடைய கற்பனை அது அந்த இடத்துல அது நிதர்சனமாக காட்டப்படுது ஒரு சிலவங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நான் வந்து ஒரு அரு அருவியாக ஓடையாக இருக்குது அப்படி அழகாக பார்க் மாதிரி இருக்குது அப்படிம்பாங்க ஒரு சிலர் வெறும் காடும் மலையுமா எனக்கு வந்து இருக்குது பிகாஸ் அது அவங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் இன்னொரு சிலர்லாம் என்னால் அதை வார்த்தையில் விவரிக்கவே முடியலை அப்படி பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கற்பனை வயமா பேசுவாங்களாம் ஒரு சிலர்னால் அதை என்னால் வார்த்தையில் சொல்லவே முடியல தெரியல அப்படின்றவாங்களே இது எப்படி சொல்கிறது எனக்கு தெரியலன்னு ஸோ இது எல்லாமே நடக்கும் இதெல்லாம் போல தான் ஆண்மூலகம் இருக்கான்னா இல்லை இதெல்லாம் எதை பொறுத்துதுனா வாழும் பொழுது நம்ம என்னெல்லாம் பார்த்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணுமோ அதனுடைய பிரதிபலிப்பாக அந்த ஆண்மூலகம் அப்படிங்கிறது நமக்கு தெரியப்படுது அப்படி இருக்கும்பொழுது ஒரு அட்வான்ஸ்டு லெவலில் இருக்கக்கூடிய ஒரு சோல் ஒரு இன்டர்மீடியட் சோல்னு வச்சுக்கோமே லெவல் ஃபோரில் இருக்கவங்க அவர் வந்து இந்த பாஸ்ட் லைஃப் ப்ரக்ரேஷனில் இருக்கும்பொழுது அவர் என்ன சொல்கிறாங்கன்னா சி நான் ஆண்மூலகம் போவேன் நிறைய இடங்களுக்கு சுற்றி பார்க்குறது அப்படிங்கிறது என்னுடைய வேலை அந்த ஆண்மூலகத்தில் அப்படி இருக்கும்பொழுது நான் ஒரு சில ஜியாமெட்ரிக்கல் ஷேப்ஸ் எல்லாம் அந்த இடத்துல பார்ப்பது உண்டு ஒன்று ஒன்றுக்கு ஒரு ஒரு தனித்தனி மீனிங் இருக்குது அப்படிங்கிறானா நான் என்னென்னா இந்த பிரமிட் மாதிரி ட்ரையாங்கல் மாதிரி இருக்கலாம் அந்த பிரமிட் மாதிரி இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் போனோம்னா அது அந்த ஸ்ட்ரக்சர் பக்கம் நம்ம போகிறோம் அதுக்குள்ளே போகிறோம் அப்படின்னு சொன்னால் அது எதற்காக பயன்படுது அப்படின்னா நம்ம வந்து தனிமை விரும்பணுமா அந்த இடத்துக்கு போய்க்கலாம் தியானம் பண்ணணுமா அந்த இடத்துக்கு போய்க்கலாம் நம்மளை நம்மளே ஹீல் பண்ணிக்கணுமா ஸோ அந்த இடத்துக்கு போய்க்கலாம் ஸோ இந்த பிரமிட் மாதிரி இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் இருக்கக்கூடிய இடம் இந்த மாதிரி விஷயங்களுக்கு பேருதவியாக இருக்குது ரெக்டாங்கிள் மாதிரி இருக்கக்கூடிய இடம்லாம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய முந்தைய பிறவைகள்லாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் அதை ஒரு படிப்பனைகளாக நம்ம எடுத்துக்கலாம் தவிர புதுசாக ஏதாவது கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துக்கு போகலாம் ஸோ அந்த இடம் பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கும் அடுத்தது ஸ்பியர் ஸ்பியர்ன்னு ரவுண்டாக இருக்கும்ல அது பேர் ஸ்பியர் அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃப்யூச்சர் லைஃப் ஸோ அதை பற்றி நம்ம வந்து நிறையா தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது சிலிண்டர் ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சிலிண்டர்லாம் அந்த மாதிரி இருக்கிறது வேற பரிமாணங்களுக்கு போறதுக்கு வேற உலகங்கள் போவதுக்கு உண்டான ஒரு வழிபாதை ஸோ அது போல அந்த இடம் இருக்கும் ஸோ அந்த மாதிரி எல்லாம் பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே சொல்கிறார் இது மட்டும் இல்லாமல் உலகத்தில் இன்னொன்று என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம இருக்கக்கூடிய இடத்துல இருந்து வேற எங்கேயோ இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் கூட எல்லாம் பேசிக்க முடியுமா ஒரு ஏர்போர்ட் மாதிரி இருக்கு அப்படிங்கிறாரு ஏர்போர்ட்டில் வந்து நிறைய அந்த ஃப்ளைட் இப்படி வர்றது போறது அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா ஸோ அதே மாதிரிதான் அந்த இடத்துல இருக்கும் நிறைய எண்ணங்கள் இப்படி போய்கிட்டே இருக்கும் நீ டபால் நூல்லலாம் குதிச்சிட முடியாது பொறுமையாக உனக்கு தெரியும் நீ இந்த லைன் யார் போய் கனெக்ட் ஆகுது நீ இவங்க கூட பேசணும்னு நினச்சேன்னா அது ஈஸியாக அந்த லைன் ஒன்று ஃபார்ம் ஆயிடும் பொறுமையாக அதுக்குள்ளே அப்படி இப்படி டிராஃபிக்கில் இப்படி உள்ளே அழகாக பூந்து போகிறோம்ல அந்த மாதிரி நீ போய்க்கணும் டபால் நூல்லை குதிச்சேன்னு நீ எங்கே போகிறேன்னு தெரியாது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அன்மூலகத்தில் இருக்குது அப்படிங்கிறது இதெல்லாம் நம்ம டெலிஃபோன் லைன் மாதிரின்னு வச்சுக்கங்களேன் அதை தாங்க அவர் சொல்கிறார் மற்றபடி யாரும் ஒன்றும் இல்லை டெலிஃபோன் கால் லைன்ஸ் எப்படி கனெக்ட் ஆகுது ஸோ அதே மாதிரி தான் டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய உபனிஷத்ஸ் அதாவது தமிழில் சொல்கிறோன்னா உபனிடங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா ஸோ அதில் என்ன சொல்லியிருக்குன்னா மனிதன் வாழும் பொழுது அவன் பார்த்து கற்றுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இறந்ததற்கு பிறகும் அவனுக்கு அது ஞாபகம் இருக்கும் அப்படிங்கிறது அதே தான் இந்த லைஃப் ஃப்ரிக்ரேஷன்லேயும் தெரியுது அப்படிங்கிறாரு ஒன்றும் புதுசாலெலாம் ஒன்றும் கிடையாது அங்கே என்ன உபனிஷட்ஸில் என்ன சொன்னதோ அதே விஷயம் தான் இந்த லைஃப் ஃப்ரிக்ரேஷன்லேயும் தெரியுது ஒரு சோல் சொல்கிறாரு சி என்னால் ஆண்மூலம் போனேன் அப்படின்னு சொன்னால் என்னால் ஒரு ஆரஞ்சு அப்படிங்கிறது உருவாக்க முடியுமானால் முடியும் அந்த ஆரஞ்சை நான் சாப்பிட்டு பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டேன்னா சாப்பிட முடியுமானா முடியும் ஆனால் இந்த பூமியில் பொழுது நான் நிஜமான ஒரு ஆரஞ்சு பழத்தை சாப்பிட்ருப்பேன்ல அளவுக்கு அதில் வந்து ரியாலிட்டியும் டேஸ்ட்டும் கிடைக்காது ஸோ எனக்கு வந்து இந்த ஃபிசிக்கல் வேர்ல்டு தான் இப்போ ரொம்ப பிடிக்கும் எனக்கு இந்த பூமியில் இருந்து அந்த ஆரஞ்சு சாப்பிட்றது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு டாக்டர் சொல்கிறார் விச் இஸ் ஓகே ப்ராக்டிக்கல் பிகாஸ் அங்கே இருக்கக்கூடிய இந்த கற்பனை உன்னோட எண்ணங்களினுடைய பிரதிபலிப்பு ஆனால் இங்கே இருக்கக்கூடிய இந்த நிதர்சனம் இது ஒன்றுக்கு ஒன்று கம்பேர் பண்ணும்போது இது ஒசந்தது இது கம்மின்னு கிடையாது அப்போது இது வந்து என்ன தான் இந்த ஆன்மீக ரீதியெல்லாம் வரும் பொழுது பூமி அப்படிங்கிறது நமக்கு ஒரு தற்காலிகமான ஒரு கற்றுக்கிறதுக்கு உண்டான ஒரு கூடாரந்தான் அப்படிங்கிறது அதுதான் உண்மை அப்படிங்கிறது இருந்தாலும் கூட இதை முழுக்க முழுக்க பொய்யணும்னால சொல்ல முடியாது பிகாஸ் நீ இதை லிட்ரலாக ஃபீல் பண்ணி பார்க்குற இது எல்லாமே உண்மை தான் இது வந்து தற்காலிகமாக நீங்கள் ஒரு விளையாண்டுக்கிட்டு போகிறோம் அப்படிங்கிறதுனால இதை நீ ஒரு கற்பனை அப்படின்னு சொல்கிற இங்கே பூமியில் சாப்பிட்ற அந்த ஆரஞ்சு ஆன்மூலகத்தில் சாப்பிட்டேன்னா அது வித்தியாசமாக இருக்குமான்னா கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா இது நிதர்சனம் அது கற்பனை ஸோ ஆனால் அனுபவங்கள் அதுதான் அங்கே வருதே தவிர இந்த நிதர்சனம் அந்த இடத்துல இல்லை ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து இந்த ஆன்மூலகம் அப்படிங்கிறதுக்கு உன்னுடைய ஞாபகங்கள் நீங்கள் என்னென்னலாம் இருக்கோ அது மேலே போனால் பிரதிபலிப்பாகும் வேறு ஒன்றும் இல்லை இப்போ இந்த பாஸ்லே பிரிக்ரேஷனில் போகும்பொழுது நம்மளுடைய இந்த கான்ஷியஸ்னஸ் அதாவது பூமியில் இருக்கக்கூடிய இந்த மூளையினுடைய தன்மைகள் முழுக்க மறந்து போயிடுமா அப்போ இந்த ஆன்மவனுடைய தன்மைகள் மட்டும்தான் பிரதிபலித்து வேலை செய்யுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது பிகாஸ் இந்த கான்ஷியஸ்னஸ் மூளை அப்படிங்கிறது வேலை செய்யலை அப்படின்னு சொன்னால் இந்த மனுஷன் பேசவே மாட்டான் மனுஷன் பேசுறதுக்கு இந்த மூளை வேலை செய்யணும் ஆனால் இந்த பாஸ்டிவ் ப்ரிக்ரேஷன் போகும்பொழுது இது இந்த மூளையினுடைய செயல்பாடுகள் குறைஞ்சாலும் இந்த ஞாபகங்கள் அப்படிங்கிறது நல்லாவே இருக்கும் அது வேலை செஞ்சுட்டு தான் இருக்கும் பட் இதனுடைய செயல்பாடுகள் கம்மியாகி இந்த ஆன்மாவனுடைய செயல் செயல்பாடுகள் அதனுடைய ஞாபகங்கள் பெருசாக இருக்கும் ஸோ இது லிங்க் ஆகிட்டே இருக்கணும் ஒரு ஆன்மை சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறோம் ஆன்மை இங்கே இருக்குன்னு வச்சுக்கோமே இப்படி லிங்க் ஆகியே இருக்கும் எப்பவுமே அப்போது லைஃப் ரிக்ரேஷன் போகும்போது இங்கிருந்து நம்ம இங்கே வந்துருவோம் இங்கிருந்து மெமரி வந்து நமக்கு வெளியே வந்துட்டே இருக்கும் பட் ஸ்டில் இந்த லிங்கேஜ் இருந்துகிட்டே இருக்கும் இந்த கான்ஷியஸ்னஸ் உனக்கு இல்லைன்னு நீ பேசவே மாட்டேன் கான்ஷியஸாக தான் இருப்பாமல் ஆனால் அந்த பழைய ஞாபகங்கள் வரும்பொழுது இந்த ஞாபகம் மட்டு போய் தான் அந்த ஆன்மாவோடய ஞாபகங்கள் வெளியே வர ஆரம்பிக்கும் இதுதான்ப்பா பாஸ்ட் லைஃப்ரிஷனில் நடக்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறாரு அப்போ இந்த ஞாபகங்கள் எத்தனை வகையான ஞாபகங்கள் இருக்கு அதெல்லாம் எப்படி நம்மளுடைய பிறவிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஏதுவான ஒரு விஷயமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு அடுத்த கேள்வி வரும் இல்லையா அது அடுத்த பதிவில் நம்ம பார்ப்போம் ஸோ இதுதான் இன்றைக்கு உண்டான செய்தி பிடிச்சிருந்திருக்க இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கோம் நம்பறேன் நாளைக்கு வேற ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம் போது வரையும் துறைந்திரைந்த நான் உங்களுக்கு திறந்துட்டேன் நன்றி